நான் ராஜப்பா எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 10, என்னடா டே 10லேருந்து மோட்டோ வ்ளாகிங் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் சூட்டை காட்டுறதை விட இந்த ஊர் குளிரை காட்டுறது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணால் கண்ணாடி வேணால் போட்டுக்கோங்க. இந்தாங்க கண்ணாடி. கண்ணாடி போட்டு நம்ம லேசி பம்ப் டிராவலர் எப்படி இருக்காரு? மாஸ்டா இருக்காரா? மாஸ்டா இருக்காரா? ஓகே, இப்போ நம்ம கண்ணாடி மாட்டிடுவோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயாவுக்கு முன்னாடி இருக்கும் ஷில்லாங். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷில்லாங்குக்கு ஒரு 1.5 மணி நேரம். அங்கே பாருங்கள் அந்த மவுண்டன்ஸ் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு போர் அடிக்கிற ஹைவே காட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இங்கே வந்து மோட்டர் வாக்கிங் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டில் வெட்டியாக இருக்காங்க வேலைக்கு போகல அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ராஜு பாய், போகலாமா பாய்? ஆல் செட் ரெடி. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டேட் நம்பர் 17 மேகாலயாவுக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 2.5 மணி நேரத்தில் ஒரு 1.5 மணி நேரத்தில் வரும். ஸோ அந்த பெண்டில் வந்து உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணி வேறு லெவல் பெண்ட் அடித்து காட்டுறேன். ஸோ கைஸ், இதை நார்த் ஈஸ்ட் எபிசோடில் போடவா இல்லை வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் ராமா இந்தியா வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து அந்த எபிசோடில் போடவான்றது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சுற்றி நின்ற ஊரே பார்க்கும் காணாம் காண்பாய், ஏன்டா இந்த பாட்டு பாடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று தோனி பொலப்பொழுன்னு பொழக்கிறாரு. நேற்று சிஎஸ்கே மேட்சை உட்காந்து ட்ரிப்பில் பார்க்குற ஒரே ஆள் நாங்கள் தான் இருப்போம். ஈ சப்போர்ட் சென்னை. மும்பை இந்தியன்ஸ் அடிச்சு விட்டாங்க போல இந்த வாட்டி. பின்னாடி ஒரு மஞ்சள் ஓன்னு கத்திட்டு வர்றாரு. யாரா இங்கே கொம்பு போட்டு விளாண்டது? நான் ராஜு பாய், கவர்மெண்ட் ஆஃப் மேகாலயா. சுகேஷ் சுகேஷ் ஒரே எந்தவா இருக்கு. 10 நாள் கஷ்டப்பட்டு மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா இதெல்லாமே ஓட்டிட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கர் கம்யூனிட்டி போயிட்டு இருக்காங்க. அந்த பயபுல இங்கே வந்து எந்த ஊருன்னு தெரில, அப்படியே பார்ப்போம். ஏஎஸ் ஏஎஸ் தான் அசாம். ஹலோ பையா. அரே பையா, வாலிவுட் பையா, எதுக்கு ரெயின் கோட்லாம் போட்டு போகிறாங்கன்னு தெரில, மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஆத்தாடி ஆத்தா, எவ்வளோ பனியாக இருக்கு. குளிர் தான் ரெய்னிங் ஜாக்கெட்டுக்குள்ள. இத்தனை நாள் வந்து வெயில் அடித்து சாவடிச்சிருந்தது. அதுவும் முக்கியமாக ராஜஸ்தானுக்குள்ளே போகிறப்போ அப்படியே வெந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். மகாராஷ்டிராவில் தெருவே காணும், ரோடே காணும். இங்கே பார்த்தீங்கன்னா குளிருது. சரி, ஷில்லாங்கு போய் கண்டி பண்ணுவோம். ஷில்லாங், ஷில்லாங்கு சுற்றி நின்ற ஊரே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேகாலயா கிட்ட வந்து ஒரு கப்புள் பைக்கர்ஸ் போயிட்டுருக்காங்க. அவங்களே கப்பலாக தான் போகிறாங்க. ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பட்டர் ஸ்மூத்தில் இருக்குது. அப்படியே தரையில் வச்சு அப்படியே மன்சோர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்குது ரோடு. அப்புறம் வந்து சில ரோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ தான் வந்து ரோடு ட்ரில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து ரொம்ப ஸ்கிட் அடிச்சிங்கன்னா வழுக்கு கீழே வந்துடுவீங்க. அப்புறம் அங்கே பிரதர்சனம் பண்ணுற மாதிரி வந்துடும் மேகாலயாவுக்கு வந்து. ஸோ நார்த் ஈஸ்ட் ஓவராலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சில், ரொம்ப கோல்டாக இருக்குது. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, வேர்க்காது. கோல்டாக இருந்தாலே வேர்க்காது தான். இடம் என்னாவா நீங்கள் போங்க பாய், நீங்கள் வர்ற மாதிரி. இங்கே ஃபேன் தேவையில்லை, ஏசி தேவையில்லை. ஜஸ்ட்டு மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் படுத்தால் மட்டும் போதும். மேகாலயாவில் ஷில்லாங் பக்கம் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. பையவா இங்கே ஹாய் போல்தோ, ஹாய் போல்தோ, சூப்பர். உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஹார்டின். சூப்பர். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இந்தியா பார்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஹார்டின். இருங்க, ஒரு ஹார்டினை போடுவோம் இவங்களுக்கு. ஓகே ஓகே, தலை பையா, தலை பையா. இது ஒரு ஆர்மி ட்ரக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்மி ட்ரக்கு. என்ன அந்த அண்ணங்கள்லாம் தூங்கிட்டு வராங்க. ஹலோ பையா, அன்றைக்கி ஒரு நாள் எதிர்த்தா நார்த் ஈஸ்ட்டில் ஏஞ்சி பாத்ரூம் போகலான்னு ஒரு 4 மணிக்கு காலைல ஏஞ்சி போய் பார்த்தா சூரியன் வந்து நிற்குது. அடங்கும் டேஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக் ஆகிட்டேன். என்னென்னு பார்த்தா
சீக்கிரமாக சன்ரைஸ் ஆயிருமாமா, அதுவும் எனக்கு இப்போ தான் தெரியும். அதே மாதிரி சன்செட் இன்னைக்கு எப்படின்றத பார்ப்போம் நம்ம. வேற லெவலு இந்த இந்த பிரிட்ஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உமியம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேற மாதிரி. ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிலாங்லேருந்து, ஷிலாங்கு அதான் மேகாலயா போகிற வழியில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உமியம் லேக்னு ஒரு லேக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸு. இந்த இந்த லேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தனியாக இருக்கும். இந்த நார்த் ஈஸ்ட் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் மட்டும் தனியாக இருக்கும். இது வந்து உமியம் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேக் வியூ பாயிண்ட் பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன், இப்படி தரமாக இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டு. அந்த வியூ பாயிண்ட் பார்க்கணுமா, வேறு எங்கேயும் இல்லைங்க, அப்படியே கேமரா அப்படியே திருப்பணுன்னா அங்கே இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். எப்பா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கெல்லாம் ட்ரோன் விட்டால் அந்த ஹெவி விண்டுலாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆயிரும். இங்கே வந்து ஃபாரஸ்ட்டு, அதனால இங்கே வேலி போட்டு வச்சுருக்காங்க. வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்து ஹைவேயில் வரக்கூடாதுன்னு மேபி. இதுவே ஆக்சுவலாக ஹைட்டாக கட்டியிருக்காங்க, ஆனால் இதை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றது இப்போ தான் தெரியுது. உமியாங் லேக், உமியாங் லேக். காற்று பயங்கரமாக அடிக்குது. இப்போ சவுத் இந்தியாவில் பைக் ஓட்டுறதுக்கும் நார்த் ஈஸ்ட்டில் பைக் ஓட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்லா சில்லுன்னு இருக்குது, கண்ட இடத்துல வேர்க்கல, எல்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆத்தாடி ஆத்தா க்ரீன் கலர் வாட்டர் இன் மேகாலயா. நம்ம ஊரில் நம்ம வண்டலூர் குவாரியை போட்டு போட்டு வச்சுருப்போம்ல, மேகாலயா இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, மேகாலயா இன் சென்னை அப்படின்னு போட்டிருப்போம்ல. ஆனால் இப்போ உண்மையிலே நம்ம மேகாலயாவில் இருக்குன்றது வந்து என்னால் நம்ப முடியல. ஸோ என் பக்கத்தில் ஒரு வாய்ஸ் கேட்குது, யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம ட்ராவல் கார்டு தான். பார்த்தாலே தெரியும் அந்த நட்டையை பாருங்க. அங்கே ஏ ஏ ஏ ஏ ஏ அம்மா கால் தடுக்கிட்டு ராசாமி. நம்ம அட்வென்ச்சர் 390 வந்திருக்கு. இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை வேறு லெவலில் செய்கிறாப்புல அட்வென்ச்சர் 390. நம்ம வண்டி ஆசைச்சல் சொல்லப்படா வழக்கம் போல் செஞ்சு விட்டா. அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த எபிசோடை ஸ்கிப் பண்ணிங்க வந்திருப்பீங்களே, அதெல்லாம் ஸ்கிப்லாம் பண்ணாதீங்க, ஸ்டார்டிங்லேருந்து போங்க. நான் போட்டுருவேன் ஜி, நான் போட்டுருவேன் ஜி. இங்கே பாருங்கள், லேக் வியூ காம்ப்ளெக்ஸ் உமியம், இன்க்ரெடபிள் இந்தியா. பாய் பையா, பாய் பையா, லவ் யூ பையா. நல்லா ஜங்கூக் மாதிரி இருக்க பையா நீ, அப்படியே ஜேஜிஎஸ் பீட்டி இருக்க எங்களை சேர்ந்துரு பையா நீ. பையா இப்போ எங்கே ப்ரோ இருக்கோம்? மேகாலயா வந்துட்டுமா இல்லை போருமா? ஆ ஓகே டன்னு. பார்த்தீங்களா, சாட்சி சாட்சி சொல்லிட்டாரு. ஓகேவா, நான் சொல்லி நான் சொல்லி அப்புறம் போய் சொல்கிறதாயிரும். ஹலோ பையா, அவன் அடிச்சுக்கிட்டா பாருங்க பையா சனி, அதான் வள்ளு வருதுன்னு பேச்சர். இங்கேருந்து ஒரு பாறை மட்டும் இப்படி மேலே விழுந்துச்சுன்னா சொல்லி முடிஞ்சுது, ஜாலியாக இருக்கும். லைஃப்பில் உட்காந்து நம்ம காசுக்காக யாரையும் பார்க்க மாட்டாங்க, நம்மளை கஷ்டப்பட தேவையில்ல, நிம்மதியாக போய் சேர்ந்துடலாம். அதுவும் பைக்கில் சாவுறதுன்றது கொடுத்து வச்சுருக்கணும். அதான் க்ளவுஸ் எல்லாம் ரைடிங் க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு வேற லெவலு. ஆ அந்த மாதிரி என் டெட் பாடி இதுலேயே பார்க்கலாம். ஏ போட்டாடா போட்டாடா போட்டாடா, ஐயோ வாட்டி ஸ்டார்டா வாட்டி சார், வாபரம் வாபரம் வாபரம். உமியம் லேக், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஷிலாங்கில் வந்து உமியம் லேக், ஆத்தாடி ஆத்தா எவ்வளோ பெரிய பள்ளம். ஏமா ஏமா, இது வந்து ஒன் சைடு ரோடு ஆக்சுவலாக, ரெண்டு பக்கத்தில் வந்து ஐயோ எவ்வளோ இது ட்ரெயின் பிரிட்ஜு கொய்யால வேற மாதிரி. அந்த சைட்லேருந்து வரணும்னா நம்மளை வந்து நம்ம பிளாக் பண்ணி வச்சுருவாங்க, நம்ம போனோன்னா அந்த சைட் பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. யாரோ யாரோ சீசா விளாண்டுருக்காங்க போல் கொம்பில். ஹலோ அக்கா. என்னக்கா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தப்ப முஞ்சா இருக்கு, சரி ஒரு உருண்டை முஞ்சே இல்லை. இது வந்து ஷிலாங்கில் உள்ள மேகாலயா பப்ளிக் ஸ்கூல். அடே பையா, அடே பிடிஎஸ் அக்கா, வழி விடுங்க அக்கா, என்ன அக்கா நீங்கள் போங்க அக்கா. அப்படி
அவனும் எதிர்க்க அவன் தான் காலி போலையா. ஹலோ அசினிக்கா தும்கா மசாலடா மெதுவடா அசினிக்கா தும்கா. அடே பையா, என்ன பையா இப்படி ஏறுது? வண்டி பின்னாடி திரும்பிடும் போல இருக்க. அடே புல்லட்டு பையா, போங்க பையா. வண்டை கேட்கலாமா அட்ரஸ்ஸு? ஃபஸ்ட்டு கீர் தான். ஒரே பையா, இந்த மாதிரிலாம் சைடில் கட் அடிக்காத பையா. வேற லெவலு அடம். இங்கே வந்து உளுந்தா அப்படியே சைன்னு பின்னாடி சரக்கு மரம் மாதிரி போக வேண்டியது தான். சீர்ஸா லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ரா. ஹலோ பிடிஎஸ் அக்கா, ஜங்குக் ஆரியோ. ஃபஸ்ட்டு கீர் இல்லை செகண்ட் கீர், இவ்வளோ தாங்க மேகாலயா. அதுக்கு மேலே போக முடியாது. ஹாய் ஹாய் அவாரியோ வீட்டு தக்கா, வாழ்க ஜங்குக்கு வாழ்க. ஸ்லோ மோஷன், ஸ்லோ மோஷன் பைக் ரைடு இன் ஷில்லாங் மேகாலயா. அரே அக்கா குடும்பி போட்டாக்கா, வழி விடுக்கா, நான் போய்க்கிறேங்க்கா. ஏங்க்கா இப்படி பண்ணுற? அக்கா பசிக்குதுக்கா, நீ வேற இப்படி பண்ணாதக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் நம்ம ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கோம். அவர் தான் வந்து இவர் ஆங் சாங் சுகி அப்படின்னு கேட்காதீங்க. என்னது 96 ரூபாவா பெட்ரோலு? அக்கா அக்கா சுகேஷ் மேகாலயா ஷில்லாங் வந்திருக்கோம். ஷில்லாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மர்பியாங் எஸ்டிஆர் எஸ்டிஆர்ன்ற மாதிரி எஸ்ஆர்எஸ்என். ஸோ ஹார்ட் கோர் சிம்பு ஃபேன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து வந்து சாப்பிட போகணும். அந்த சைடு போகணுன்னு காட்டுது. தும் பேஸ்கெட் பால் பிளேயர் ஆக்கியா? ஹாஂ ஠ீக் ஹே. கே கோன்சா ஸ்கூல் தினார்ஜி கிதர ஓ இதரிய வர தோ ஸ்கூல் பஸ் ஆயேகா கியா யா பைக் சே ஜா ரஹே? ஓகே பேன் கே சாத். ஓகே அச்சா படோ, ஆல் த பெஸ்ட். ஠ீக் ஹே ஠ீக் ஹே.